Hi, my dear friends, welcome to Info Buffer. In the Palace of the Pak Putin, our friends, double Damaga. In our end company, learn the Vela Pungita Sharpanapora, one HCL, Inuna Accenture. So, yar yala in the job apply panana, Yepri apply pandrede, I the endamar and a job, Ida Padina Tagwalna, short term Gispa, Ungita Sharpanapora. Video skipana Munusa Paranga, definitely explore go, Pidisidan Sona. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம HCL இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். WFM சீனியர் அனலிஸ்ட் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் WFM என்னன்னு எனக்குமே ஐடியா இல்லை. அப்புறமா அது கூகுளில் சர்ச் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய சுருக்கம் தான் WFM அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த ஃபீல்டு ரிலேட்டடாக ஜாப் போஸ்டிங் போட்டிருக்காங்கன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 4 years இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தான். சேலரி பேக்கேஜ் பெரானம் 250,000 to 4 lakh வரைக்கும் உங்களுக்கு பெரானம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னா சர்வீஸ் லெவல், எக்ஸல், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், யூஎஸ் ஷிஃப்ட், ப்ராப்ளம் சால்விங், ஷெட்யூலிங், IEX, WFM. ஸோ இதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இதை பற்றினா ஃபுல் விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் WFM ப்ராசஸ் அது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. எக்ஸ்போஷர் டு IEX வில் பி அன் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி மஸ்ட், 3 to 4 years of relevant experience, should be flexible to work in US shift, strong working experience on MS Excel, good presentation, communication and analytical skills, mathematical, logical, analytical, இது எல்லாமே தேவை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. So candidates already have experience on workforce management இருந்துச்சுன்னா shiv.sankarsa@hcl.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூமை, அப்டேட் ரெசியூமை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு ஓகே அப்படின்னா டெஃபினட்டாக உங்களை கால் பேக் பண்ணலாம், அப்படின்னா மெயில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நாம அக்சென்சரில் வெளியிட்டிருக்கக்கூடிய வேலைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். SAP அபாப் டெவலப்மெண்ட் ஃபார் ஹேனா அப்ளிகேஷன் டெவலப்பர். இதுக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு SAP அபாப் டெவலப்மெண்ட் ஃபார் ஹேனாவில் நாலேஜ் இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் அவங்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் மினிமம் 15 years ஆஃப் எஜுகேஷன் மஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்தோன்னா ப்ராஜெக்ட் ரோல் அப்ளிகேஷன் டெவலப்பர், ப்ராஜெக்ட் ரோலுடைய டிஸ்கிரிப்ஷன் டிசைன் பில்ட் அண்ட் கான்ஃபிகர் அப்ளிகேஷன்ஸ் டு மீட் பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரிக்குயர்மெண்ட்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 2.5 to 4 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் சென்னை தான். SAP ஆப்ல நல்ல நாலேஜ் இருக்கணும், குறிப்பாக ஹேனால. ஜாப் ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன, கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தாலே இது உங்களுக்கு ரிலேட்டடாக என்னன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெண்டு ஜாபையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வச்சிருக்கேன். மறக்காமல் போய் பார்த்து அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் இது உங்களுக்கு ரிலேட்டடாக கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படலாம், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வேலைவாய்ப்பை பற்றி வீடியோ போகிறவங்களுக்கே நல்லா தெரியும். வேற என்ன மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், வேற ஆப்பு வேற என்ன மாதிரியான தகவல் சொன்னாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல அப்டேட் பண்ணுங்க. தொடர்ந்து அந்த மாதிரியான வீடியோஸ் பண்ண ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க நல்லா சந்திக்கிறேன்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்தவனுக்கு எல்லா புகழும் சத்தியமான பெருமைக்குரியன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.